என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சாரும் கமல் சாரும் ஒரு விஷயம் கேட்குறாங்க வெங்கி கிட்ட, எங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கூட வந்து கமல் வந்து இருக்கா மாதிரி நீங்கள் எனக்கு கிராஃபிக்ஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. பட் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னா, அந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு, விஎஃப்எக்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த ஃபிலிம் ரீலை போயிட்டு அந்த நேஷ்னல் ஃபிலிம் ரீல்லாம் கொடுப்பாங்கல்ல, நம்ம படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபிலிம் ரீல்லாம் போடுவாங்கல்ல, அந்த நேஷ்னல் ஃபிலிம் டிவிஷனில் போய் இந்த ஃபிலிம் ரீலை வாங்கிட்டு வராரு வெங்கி. வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்தா அதில் அந்த பழைய படங்கள்லாம் திட்டு 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 ஒரு அப்படியே பிளமிஷஸ்லாம் வரும். இப்போ இவருக்கு இருந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளமிஷெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமல் சாரை வந்து அதே மாதிரி ஒரு லைட்டிங்கில் நடிக்க வச்சு அங்கே போய் மர்ஜ் பண்ணணும். இதுதான் என் லைஃப்பில் நான் பண்ணதுலேயே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கியே அவரோட பேட்டியில் சொல்லியிருக்காரு.